வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஐ விஷ் யூ ஏ ஹாப்பி 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 நியூ இயர். ஸோ இதே மாதிரி தான் நம்ம நியூ இயர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணும். 2020 நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாதத்துலேயே வந்து அந்த அது ஒரு பெரிய ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கொரோனா வந்து நம்மளை வந்து இவ்வளோ நாள் இருந்துச்சு, இன்னும் வந்து கொரோனா வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெயின்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் போயிடுச்சு. இனி வர இந்த இயர் அதாவது 2021 நமக்கு வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் இயராக இருக்கட்டும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இனியும் வந்து கண்டினியூ ஆகாமல் நம்ம வந்து நார்மல் லைஃபாக முன்னாடி இருந்த மாதிரி காமாக பீஸான லைஃப்குள்ளே நம்ம கண்டிப்பாக போகணும். நார்மலாக வந்து இந்த நியூ நார்மல் இல்லாமல் நார்மலாக இருக்கிற ஒரு லைஃப் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கடவுளை எல்லோரும் பிரார்த்திப்போம். ஸோ 2020 நம்ம வந்து பல விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். கொரோனாங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. நான் எனக்கு பர்சனலாகவும் சரி, இல்லை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸுக்கும் சரி, 2020 வந்து ஒரு சூப்பரான இயர். சூப்பரான இயர்னால் நமக்கு வந்து பல விஷயங்களை கற்றுக் கொடுத்த ஒரு இயர். ஸோ கொரோனாங்கிற ஒரு வைரஸ் வந்து நம்மளை வந்து என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட உடம்பு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட ஹெல்த் தான் வந்து எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கணும். அண்ட் நம்மளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து அன்வான்டாக சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட். நம்ம வந்து இந்த கொரோனா சீசன் வந்து பார்த்திங்கன்னா பல செலிபிரிட்டிஸ் வந்து இறந்துருக்கோம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர் வந்து இந்த கொரோனா வந்து இறந்துருக்கலாம். நம்மளோட ஃபேமிலி வந்து நிறைய பேர் வந்து இறந்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர்த்து இறந்துருப்பீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் நீங்கள் இறந்துருக்கலாம் இந்த கொரோனாவால். ஸோ இது என்ன, இந்த கொரோனா நமக்கு என்ன கற்றுத்தருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, லைஃப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட். நம்ம வந்து அதை அப்போவே வந்து நமக்கு கிடச்சிருக்கிற டைம்லேயே வந்து அதை வாழ்ந்து பார்த்தணும். ஸோ நம்ம வந்து இந்த பிரச்சனை இவங்க கூட நான் பேச மாட்டேன், நான் இப்படி இருக்க போகிறேன், அப்படி இருக்க போகிறேன், நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட லைஃப்பை நம்ம வந்து குறுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திரும்ப கிடைக்காது. ஸோ இப்போ கிடச்சிருக்கிற இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற செகண்ட்ஸ் வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இந்த லைஃப் இப்போ இருக்க லைஃப் நம்ம நிறைய ரிசல்யூஷன் எடுப்போம், எதுவுமே ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. அது வந்து நம்ம வருஷம் நடக்கிறது தான். ஸோ ரிசல்யூஷன் விட்டுருங்க. நான் என்ன உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களோட லைஃப் வந்து ஹாப்பியாக வாழுங்க. ஸோ நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உடனே செஞ்சுருங்க. ஏன்னா இப்போ இருக்க நிமிஷம் நிலையானது, அடுத்த வர நிமிஷங்கள் நிலையில்லாத நிமிஷங்கள். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ டப்புன்னு செஞ்சு முடிச்சுருங்க. யார் கூட பேசணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிடுங்க. உங்களோட லைஃப்பை வந்து 100% வாழுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக சோகமாக இருந்துட்டு, சின்ன சின்ன விஷயங்களை சண்டை போட்டுட்டு, உங்களோட லவ்டு ஒன்ஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்கள் பேசாமல் இருக்காதீங்க. ஸோ அந்த லைஃப்பை அப்போவே வாழுங்க. ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் எவ்வளோ இருந்தாலும் நம்ம ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா நம்மளோட உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உங்களோட ஃபேமிலி ஹாப்பியாக வச்சுக்கோங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வர்ற வருஷம் 2021 நமக்கு வந்து இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கட்டும். நம்ம இன்னும் ஹாப்பியாக இருப்போம். 2020 எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, 2021 வந்து நம்ம இவ்வளோ ஹாப்பியாக வந்து நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளாம் பிளஸ்டு தான் டெய்லி. ஸோ இந்த பிளஸ்ஸிங் நமக்கு எப்பவுமே இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரேயரோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருங்க. நன்றி.